அண்மை செய்தி, சென்னை ஜேஜே நகரில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தனியார் கல்லூரி மாணவர்கள் உள்பட 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதை மாத்திரைகள் விற்பனை செய்தவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் மாணவர்கள் தங்கியிருந்த அறையில் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து இந்த போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக 12 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கஞ்சா வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட 12 பேரிடமும் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கின்றது. மாணவ சமுதாயத்தை போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து தடுக்கும் விதமாக வாகன சோதனையை பீக் நேரங்களில் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் போலீசார் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக மாணவர்கள் 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து என்னென்ன மாதிரியான உத்தரவு மாநகர காவல்துறை ஆணையரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது? வணக்கம் பீதா. தமிழகத்தில் மட்டுமல்லாது சென்னையில் இந்த போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த போதைப் பொருள் கடத்தல் மற்றும் தடுப்பு பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல சந்தேகத்திற்கு இடமான வகையில் செயல்படக்கூடிய பல்வேறு நபர்களையும் இந்த போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கடத்தல் போலீசார் இந்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் நேற்று ஜேஜே நகர் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான 22 வயதான கார்த்திகேயன் என்பவரை போலீசார் மடக்கப்படுகிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்தியதில் அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் 1.5 கிலோ ஓஜிசி கஞ்சா மற்றும் 100 எல்எஸ்சி ஸ்டாம்புகள் அவரிடமிருந்து வலி நிவாரண மாதிரிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்படுகிறது. மேலும் அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்ட அடிப்படையில் அவருடைய நண்பர்களான பாலாஜி, அரவிந்தன், கார்த்திக் மற்றும் ஹாரிஸ் ஆகிய 4 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். நேற்று தினத்தை பொறுத்தவரை 5 பேரிடம் இந்த விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் 10 கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கல்லூரி மாணவர்களும் பொத்தீரில் இயங்கி வரக்கூடிய தனியார் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் என விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 94 எல்எஸ்டி ஷாம்புகள், 44 வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் 700 கிராம் கஞ்சா, 5 செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்ற 15 நபர்களும் ரெட்டிக் செல்போன் செயலி மூலமாக ஒன்றிணைந்து செயல்படுவதாகவும் மேலும் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வார இறுதி நாட்களில் சென்னையில் நடைபெறுகின்ற குறிப்பாக பகுதியில் நடைபெறுகின்ற இந்த வார இறுதி விழாவில் அவர்கள் பங்கேற்பதாகவும் அதே போல அங்கு வரக்கூடிய நபர் செயல் மூலமாக அவர்களுக்கு அறிமுகமாகி வரக்கூடிய நபர்களுக்கு கஞ்சா, அந்த வலி நிவாரணப் பொருட்கள், எல்எஸ்டி மாத்திரைகள் இவர்கள் விற்பனை செய்து வந்தது காவல்துறை விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள இந்த 15 நபர்களும் தனி இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது மட்டுமல்லாது ஜெயநகர் காவல் நிலையத்துக்கு தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள இந்த 15 மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்திருப்பதாகவும் ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. மேலும் தற்பொழுது வரை இந்த மாணவர்கள் எந்த இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்ற தகவல் தற்போது வெளியிடப்படவில்லை. இதனுடைய தொடர்ச்சியாக தான் தற்போது சென்னை பெருநகர காவல் ஆணையரும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த ரவுடிகளை கண்காணிப்பது, அதே போல போதைப் பொருள் கடத்துவதை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தடுப்பதற்காக தற்போது இந்த பீக் அவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், அதே போல மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் இந்த பீக் அவர்ஸை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது சென்னை பெருநகர காவல் ஆணையர் வழங்கியிருக்கிறார். மேலும் இந்த நடவடிக்கை என்பது ரவுடிகளை கண்காணிப்பது, அதே போல இந்த பீக் அவர்ஸில் தான் அதிகமான போதைப் பொருட்கள் கடத்துவது என்ற உள்ளிட்ட தகவல்கள் கிடைத்த அடிப்படையில் இந்த பீக் அவர்ஸையும் குறிப்பாக உதவி ஆணையர் தலைமையில் மற்றும் இணை ஆணையர் மேற்பார்வையில் இது நடைபெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது சென்னை பெருநகர காவல் ஆணையர் வழங்கியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியான இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்ற ஒரு தகவலும் தற்போது காவல்துறை ஆணையர் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கைது செய்யப்பட்ட 15 நபர்களின் விவரங்களும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் நேற்று கைது செய்யப்பட்ட 5 நபருடைய பெயர் விவரங்கள், அவர்கள் எங்கே பயில்கிறார்கள் என்ற விவரங்கள் வெளியிடப்பட்டது. ஆனால் தற்பொழுது புதிதாக இன்று கைது செய்யப்பட்டுள்ள 10 நபர்களுடைய விவரம் என்பது பெயர் மட்டுமே தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அதே போல அவர்கள் எங்கு பயில வேண்டும் என்பதை தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இவர்களின் நடத்தப்படக்கூடிய விசாரணை தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக கொத்தீரில் செயல்படக்கூடிய அந்த தனியார் கல்லூரிக்கும் அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் கடத்தல் பிரிவு போலீசார் ஆய்வு சோதனைக்கு செல்வார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. பிரிப்பா, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.